ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அம்முஸ் கிச்சனில் சிக்கன் தம் பிரியாணி டேஸ்டியாக அரிசி குழையாமல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறோம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம தம் பிரியாணி நம்ம ஸ்டவ் அடுப்பில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு சிக்கனை கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிக்கன் தம் பிரியாணி செய்யறதுக்காக நம்ம அடுப்பில் வந்து பிரியாணி பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் ஊற்றுறேன் நான். அடுத்ததா ஆயில் ஊத்திக்கலாம். நெய் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்காக 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்ததான் 4 பச்சை மிளகாய். பெரிய வெங்காயம் 1/2 கிலோ நறுக்கி வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வணங்கிருக்கு, இன்னும் கொஞ்சம் வணங்கணும். நல்லா ப்ரௌனிஸா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பாருங்க, ப்ரௌனிஸா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட், 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு அரைச்சது இதில் போட்டலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். இஞ்சி பூண்டு வணங்கிருச்சு பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். இப்போ 300 கிராம் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் 1 கிலோவுக்கு. இப்போ தக்காளி அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வணங்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கலாம். இப்ப தக்காளி வணங்கிட்டு இருக்கு. நம்ம இதுல புதினா 1 கைப்பிடி, மல்லித்தலை 1 கைப்பிடி இதுல போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ அடுத்ததான் மசாலா ஐட்டத்தை சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா 2 டேபிள்ஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சிக்கனை நம்ம இதில் போட்டலாம். சிக்கனை போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா அதில் கிரைண்டிங் ஆகிற மாதிரி
சிக்கன் பிரியாணிக்கு கறியை வந்து ரொம்ப பரட்டக்கூடாது, அப்புறம் கறி வந்து உடஞ்சிடும். சும்மா ரெண்டு பரட்டை பரட்டி விட்டாலே போதும். இப்போ நம்ம சிக்கனில் வந்து மசாலா படுற அளவுக்கு நம்ம பரட்டியாச்சு. இப்போ இதில் தயிர் வந்து காலிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டோங்க. அடுத்ததான் நம்ம தண்ணி வந்து ஊற்றணும். ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ தண்ணி வந்து இந்த அளவுக்கு, அரிசி இந்த பாத்திரம் அளவுக்கு, இதில் ஒன்றரை கப்பு ஊற்றுறேன் நான். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்ல மனமாக இருக்குது. இனி அதை அடுத்து வந்து கொதி வரட்டும். கொதி வந்தனே நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை நான் ஊற வச்சிருக்கிறேன். தண்ணி ஊற்றினோடனே அரிசிக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும். இங்கே கொதிக்கிற அளவுக்கு ஊறினா போதும். இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தட்டு போட்டு பாத்திரத்தை மூடி வச்சாச்சு. பாருங்கள், அரிசியில் நான் தண்ணி ஊற்றி நான் கழுவிட்டு தண்ணி ஊற்றி இந்த சீரக சம்பா அரிசியை வந்து ஊற வச்சுருக்கிறேன். கொதி வந்தாலே நம்ம தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அரிசியில் தண்ணி இல்லாமல் போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா நாலா பக்கமும் கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டினா அரிசியை நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம அரிசியை போட்டாச்சு, ஒரு கிளறி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடியை போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும், இன்னொரு தடவை திருப்பி விடுவோம். இப்போ பிரியாணி கொதி வந்துச்சு, இப்போ அரிசியை திருப்பி விட்டுக்கலாம். அடியிலேருந்து இப்போ திருப்பி விடுங்க. கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி பத்தலாம் நினைச்சிடாதீங்க, தம்மு போட்டால் சரியாக போயிடும். இப்போ ரெண்டு லெமனை புளிஞ்சிருக்கிறேன், இதில் ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடியிலேருந்து இருந்தால் அப்போ தான் பிரியாணி வந்து அடி பிடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக வரும் நமக்கு. இப்போ நம்ம தம்மில் எப்படி போடலாம், தம்மி எப்படி போடலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுருங்க. வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு பிரியாணி ரெடியாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ எடுத்துடலாம் தம்மை. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடியில் இருக்கிறத மேலே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, அரிசி நமக்கு குழையவும் இல்லை. பாருங்கள், தனித்தனியாக பருக்கு பருக்கே இருக்குது, கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை தாளித்து ஊற்றிடலாம். இப்போ முந்திரி திராட்சையை வறுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஊற்றி இறக்கிடலாம். அவ்வளோதான் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.